நீ நம்ம பார்க்க போகிறது டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபோல்டருக்கு எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ண பார்க்க போகிறான். ஃபஸ்ட்டு வீடியோ கீழே இருக்க லிங்கை டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள் அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பில் நோட் பேடை ஓப்பன் பண்ணுங்கள். மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா ஆப்போசிட்டில் வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் நோட் பேடு கிரியேட் ஆகிருக்கும். அந்த டவுன்லோட ஆன லிங்கை இதில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுட்டேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறாருங்க. இதுதான் அந்த கோடிங். நல்லா வியூ நல்லா வியூ பண்ணி காமிக்கிறாருங்க. இதுதான் அந்த கோடிங். இந்த கோடிங்கை இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பர்சன்டேஜ்னு ஒரு வேர்டு இருக்கும், அது கண்டுபிடிங்க. இது இங்கே இருக்கு பாருங்க, இஃப் நாட் பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் ஈக்குவல் 1 2 3 4 5 6 7. இந்த 1 2 3 4 5 6 7 தான் பாஸ்வேர்டு, டிஃபால்ட்டாக அங்கேயே இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா மாற்றிக்கலாம், இல்லைனா அப்படியே இருக்கலாம். எனக்கு தேவைப்படல, நான் அப்படியே விட்டுருக்கேன். நான் இப்போ இங்கே வந்து இதுதான் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டேன். நான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேல் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்கும், இதை கிளிக் பண்ணு. சேவர்ஸ்னு இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்ப்ளே எப்படி வரும், இங்கே வந்து ஃபைல் நேம் வந்து நான் சொல்கிறது மட்டும் டைப் பண்ணுங்க. எல் ஓ சி கே டாட் சி எம் டி இதை டைப் பண்ணுங்க. கிட்ட காமிக்கிறேங்க, எல் ஓ சி கே டாட் சி எம் டி டைப் பண்ணிட்டு கீழே வந்து சேவர்ஸ் டைப்னு இருக்கும். இங்கே வந்து ஆல் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோல்டரை சேவ் பண்ணுவேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே சேவ் பண்ணுங்கள். எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் வேணும், அதனால் நான் சேவ் பண்ணிட்டேன். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். நான் சேவ்னு கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். நோட் பேடை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாக்குன்னு ஒரு ஆப் மாதிரி வந்திருக்கோம், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சோடனே லாக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கு பாருங்கள், கிட்ட காமிக்கிறேங்க. இப்போ இந்த ஃபோல்டரில் உங்களுக்கு தேவையான ஃபைலு இதை போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு தேவையான ஃபைலு ஏதாவது பாஸ்வேர்டு போடணும் இந்த ஃபைல் மட்டும் நான் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த நோட் பேடே போட்டுக்கிறேன். எக்ஸாம்பிள் உள்ளே போட்டேன். இப்போ இதுக்கு முதல்ல எப்படி பாஸ்வேர்டு செட் பண்ண போகிறேன்னா, லாக்குன்ற ஃபோல்டர் இந்த ஆப்பை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணவுடனே இப்படி ஒரு டிஸ்பிளே ஓப்பன் ஆகும். என்ன கேட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு லாக் தி ஃபோல்டர்னு கேட்குது. நீங்கள் லாக் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. லாக் பண்ண போகிறீங்கன்னா எஸ் அதாவது ஒய் அமுக்கணும். லாக் பண்ண விரும்பலைன்னா என் அமுக்கணும். இப்போ நான் லாக் பண்ண போகிறேன், அதனால் வந்து எஸ் ஒய் அமுக்கிறோம். ஒய் அமுக்கிட்டு என்ட்ரு என்ட்ரு தட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இதில் என்ன ஒரு அட்வான்ஸ் இதுனால் வந்து இது அப்படியே அந்த ஃபோல்டரை வந்து அப்படியே ஹைட் ஆகிடும், இன்விசிபிள் ஆகி மாறிடும். இப்போ திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா திரும்ப அந்த லாக்கில் போய்ட்டு குத்திங்கன்னா என்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்கும் பாருங்க, கிட்ட காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் பாஸ்வேர்ட் டு அன்லாக் ஃபோல்டர்னு கேட்குது. இங்கே வந்து நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை கொடுங்க. நான் எந்த பாஸ்வேர்டு செட் பண்ணல, டிஃபால்ட்டாக எந்த பாஸ்வேர்டு அதுலேயே இருந்ததுனால நான் அந்த பாஸ்வேர்டாக கொடுக்க போகிறேன். இப்போ 1 2 3 4 5 6 7 இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 இந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்டர் தட்டினீங்கன்னா
அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அங்கே போய்ட்டு நீங்கள் உள்ளே போன அந்த நோட் பேடை, நான் நோட் பேடை உள்ளே மறைச்சி வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா நோட் பேடு உள்ளே இருக்கும். இதுதான் வந்து ஃபோல்டர் எப்படி பாஸ்வேர்டு போடுறதுன்னு பார்த்தோம்.